கடலூர் மாவட்டத்தில் பயிர் காப்பீடு விளைச்சல் அளவீடு செய்ததில் இறந்தவர்களின் பெயரில் கையெழுத்து போட்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பண மோசடியில் ஈடுபட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டார வேளாண்மைத்துறைக்கு உட்பட்ட கீழாவடிநத்தம் கிராமத்தில் பயிர் காப்பீடு செய்யப்பட்ட பயிர்களை காப்பீடு நிறுவனம் அளவீடு செய்துள்ளது. அப்போது விவசாயிகளை அழைக்காமலும் விளைச்சல் பயிர்களை நேரடியாக ஆய்வு செய்யாமலும் காப்பீடு நிறுவனம் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தாங்களாகவே ஒரு அறிக்கையை தயார் செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பயிர் காப்பீடு விளைச்சல் அளவீடு அறிக்கையில் இடம்பெற வேண்டிய விவசாயிகளின் கையெழுத்துக்களை அதிகாரிகளே போட்டுக் கொள்வதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்கள் இரண்டு பேரின் கையெழுத்துக்களை அவர்கள் இட்டு காப்பீடு தொகையை பெற அதிகாரிகள் முயற்சித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபீல்டில் வந்து மெஷர் பண்ணி அளந்தது, விவசாயி வந்து கையெழுத்து போட்டது. அப்போ பார்த்தப்ப எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. என்ன அதிர்ச்சினா, இறந்து போனவங்க ஒரு 30 வருஷம் 28 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க வந்து கையெழுத்தை வந்து போட்டிருக்காங்க. அவங்க எப்படி கையெழுத்து போட்டாங்க, யார் முன்னிலையில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னுங்கிறது வந்து அளந்தப்போ ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். வேளாண்துறை அதிகாரிட்ட அந்த ஃபுட்டேஜும் எங்களை காட்டணும். இதில் கையெழுத்து போட்டவங்க யாரார், நாராயணசாமின்னு இருக்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்து போன விவசாயிகள் போய் பொய் கையெழுத்திட்டதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய காப்பீடு தொகையை அபகரிக்க வேளாண்மைத்துறை அதிகாரிகள் முயன்றதும் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளை அழைக்காமல், விளை நிலங்களை பார்வையிடாமல், பயிர் காப்பீடு பரிசோதனை அளவீடு அறிக்கையை போலியாக தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனத்தின் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனா்.